அன்பிற்கு நேயர்களே, நலம்தானே. நாம் இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக மலர் மருத்துவத்தில் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு தேவைப்படும் மலர் மருந்துகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்ல கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மலர் மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாறு போல அவரவர்களது குணநலனுக்கேற்ப மலர் மருந்துகள் மாறுபடும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் மலர் மருந்துகளை சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்ப எப்படி இது வந்து சரியா வரும்? இப்ப பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கான மலர் மருந்து அப்படின்னா அது அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து மாறாதானா? மாறும். ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு ரோல் மாடல் வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். ஒரு தொழிலுக்கு, இப்போ ஒரு தொழிலுக்கு அம்பானி மாதிரி வரணும்னா என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும், அல்லது ஒரு தொழிலதிபர் ஆகணும், முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில குவாலிபிகேஷன்ஸ் வச்சிருப்போம். அதே போல இந்த துறை சார்ந்த நண்பர்களுக்கு, ஒவ்வொரு மருத்துவத்துறையாக இருந்தால் மருத்துவத்துறை அந்த மாதிரியான நண்பர்களுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிபிகேஷன்ஸ் இருந்தா அவங்க முன்னேற முடியும் அப்படின்னு சில இது இருக்கும். அதுக்கு தேவைப்படும் மலர் மருந்துகளை தான் நம்ம சொல்ல போறோம். அதாவது எப்படின்னா, இப்ப பத்திரிகை துறையில வேலை பாக்குறாங்க, எல்லாரும் தான் வேலை பாக்குறாங்க, எல்லா குணாதிசயங்கள் உள்ளவங்களும் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மருந்து எப்படி வரும் அப்படின்னா, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறது என்ன? அவங்களுக்கு தேவையானது விஷயங்கள். அதாவது ஒரு செய்தி, அதாவது பரபரப்பு செய்தி, ஒரு அரசியல் பத்திரிகை நக்கீரன் போல ஜூனியர் உடன் போல அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது ஒரு பரபரப்பான செய்தி. அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும். அப்ப அவங்களுக்கு தேவையானது வந்து தகவல்கள். அந்த தகவல்களை பெறுறதுக்குரிய குவாலிபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். சும்மா போய் இவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தாலோ, அல்லது இவங்களோட இதை சொல்ல வந்தாலோ இவங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்காது. இவங்க அப்ப அந்த இடத்துல அடக்கி வாசிக்கணும், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்ண பாக்கணும். இதுதான் இந்த பத்திரிகை துறையில உள்ளவங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப ஒரு பேட்டி எடுக்க போறோம், டிவி ஆர்டிஸ்டா இருக்கோம், பேட்டி எடுக்க போறோம், இது மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, பிறரிடம் இருந்து நமக்கு சில தகவல்கள் தேவை அப்படிங்கிற மாதிரியான துறைகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் விஷயங்களை கிரகிச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அது நன்மை பயக்கும். ஒரு படத்துல செந்தில் கூட சொல்ற மாதிரி, இன்ஃபர்மேஷன் இஸ் த கிங்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அதாவது தகவல் தான் இனிமே வருங்காலத்தை ஆள போகுதுன்னு எல்லாருமே சொல்றாங்க இப்ப. அப்ப நீங்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் அங்க வள வள வளவலன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். இந்த குவாலிபிகேஷன் தாங்க முக்கியமா வேணும், குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் கூட இவங்க வந்து ஹீத்தருங்கிற மலர் மருந்தை எடுத்துக்கும் போது, இந்த ஹீத்தருங்கிற மலர் மருந்தை எடுத்துக்கும் போது தேவையில்லாத விஷயங்களை இவங்க பேச மாட்டாங்க முதல்ல. ரெண்டாவது, எங்க என்ன இன்ஃபர்மேஷன் யார் சொன்னாலும் அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இவங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க. இப்ப இவங்க பொதுவா வந்து ஒரு தகவல் சேகரிக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப அங்க ரெண்டு தொண்டர்கள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு இந்த மினிஸ்டர் வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்ண போறாரு போலயே அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னா, இவங்க அதை வந்து அவங்க சும்மா ஏதோ சுண்டல் வாங்கி சாப்பிட்டு புறணி பேசுறாங்கன்னு எடுத்துக்காம அந்த விஷயத்தை இவங்களோட ரிலேட் பண்ணி இவங்க வந்திருக்கிற விஷயத்துக்கு அது பயன்படுமா? ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு காணொலி ஹீத்தருக்கு வேண்டி போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து நம்ம தர்பார் படத்துல ரஜினிகாந்த் எப்படி கோ ரிலேட் பண்ணுவாரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்துட்டு இந்த ஹீத்தருங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது இவங்க அனாவசியமா பேசாம இவங்களுக்குரிய தகவல்கள் வெளியில எங்க இருந்தெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க கூடிய மைண்ட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவங்களோட மைண்ட் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து அனாவசியமா பேச மாட்டாங்க, இவங்களுக்கு தேவையான தகவல்கள் எங்க எங்க இருந்தெல்லாம் கிடைக்குதோ அடுத்தவங்க பேசுறது மூலமாவோ அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க தொழிலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அப்ப பொதுவாகவே இப்ப ஹீத்தருங்கிற மலர் மருந்தை எடுத்துக்கலாம் கூட பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் என்ன செய்யணும், அடுத்தவங்க சொல்றதை நல்லா கவனிக்கணும். இப்ப பொதுவா சொல்லுவாங்க, இறைவன் கிட்ட மட்டும் போய் எல்லாரும் ஏன் முறையிடுறாங்க? ஒரு குருநாதர் கிட்ட போய் சொன்னா கூட அடுத்தவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் போறாங்க. ஏன்னா குருநாதர்ங்கிறது திரும்ப ஏதாச்சும் பதில் பேசுவாரு, ஆனா இறைவனானவர் பதிலே பேச மாட்டாரு. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு.
இப்ப குருநாதர் கூட நீ இப்படி எனக்கு இப்ப இந்த கஷ்டம் குருநாதரே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ இந்த சேலை செஞ்சிருக்க தம்பி நாளையில இருந்து நீ நான்வெஜ் சாப்பிடாதுன்னு சொன்னாருன்னா என்னத்தடா குருநாதர் இவருட்டு அடுத்த தடவை இவர்கிட்ட போனா கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாரு இது எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனா இறைவன் அப்படி இல்ல, இறைவன்ட்டு போய் நீங்க முறையிடுறீங்களா அவர் காது கொடுத்து கேட்டுக்குருவாரு. அப்படியா தம்பி, சரி பதில் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல மாட்டாரு. அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. நீங்க வேலை பார்க்கற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா எதை பத்தியும் எதுவும் சொல்லாதவங்க அவர் ரொம்ப நல்லவரியா அப்படிம்பாங்க. சில விஷயங்களுக்கு உடனே உடனே கருத்து தெரிவிக்கிறவங்களை அவங்க கிடைக்கேன் அப்படிம்பாங்க. இப்படி பொதுவாக நாம் வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா அதிகமாக பேசாமல் இருப்பது ஒன்று, இரண்டாவதாக அடுத்தவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பது. இப்ப வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனையில எல்லாம் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அவங்களுக்கு உரிய பிரச்சனை, இப்ப மனைவி வந்து அலுவலகத்துல வேலை பாக்குறாங்க, டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க ஸ்கூல்ல அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனை வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு வந்துருப்பாரு, அதை ஒண்ணு செஞ்சிருப்பாரு, அதை வந்து கணவன்ட்ட சொல்றாங்க. சொல்றதுனால இவர் போய் அதை ஒண்ணு தீத்துற போறது இல்ல, காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு ஒரு மனபாரம் இறங்கிடும். இப்ப உலகத்துல பாதி விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. அப்ப ஹீத்தருங்கிற மருந்தோட குணநலன்கள் எல்லாருக்கும் தேவைப்படுது. தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது, அதாவது தேவையில்லாமல் பேசுவதை குறைக்கிறது, அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது, அதுல நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறது. ஆகவே பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே தேவைப்படும் ஒரு நற்குணத்தை தரும் மலர் மருந்து எது என்றால் அது ஹீத்தருங்கிற மருந்து. அந்த ஹீத்தருங்கிற மருந்தை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.